நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. யாழ்ப்பாணத்தின் பொருளாதாரத்தில் நீண்ட காலமாகவே புகையிலை பயிற்சேகையானது சிறப்பான இடத்தினை பெற்று வருகின்றது. இது யாழ்ப்பாண பொருளாதாரத்துடன் ஏறத்தாழ சுமார் 400 ஆண்டுகளாக நிலை பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 741,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 1956 விவசாயிகள் புகையிலை செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்புகையிலை ஒரு விவசாய உற்பத்தி பொருளாக மாத்திரமன்றி உள்ளூரிலேயே உருவாக்கப்படும் சுருட்டு கைத்தொழிலுக்கும் மூலப்பொருளாக அமைகின்றது. அவியை பண்ணி பேண்டு மூன்றாம் நாள் திருப்பி கிளறி வெளியில் வச்சு கூட பேண்டு அதிலிருந்து மூன்றாம் நாள் வெளி ஐவஞ்சாக முடிஞ்சு தெரிஞ்சு அதன் இனங்கள் கன இனம் பெறும் திரிவு சீவர் வைர சீவர் வைர திரிவு லோபி தெரிவு அப்படி தெரிஞ்சு ஐவஞ்சாக முடிஞ்சு குடியிருக்கு கூம்பி அடித்து கூமர் மற்ற நாளை எப்படி அவிட்டு பாடமாக அடக்கு கொண்டு விட்டு நாளைக்கு சண்டு விதிகள் பிரித்து போட்டு பேந்து எடுத்து இணலுக்குள்ள கதிரோடு கட்டி காய்ச்சலை பார்த்து அவிட்டு பாடமாக அடக்கி பேந்து வைகாசி ஆணியில் பேந்து திருப்பி அதை 100 கொயிலே ஒவ்வொரு முடித்தாக்கி ஒரு பிணையலாக்கி விற்போம். அதில் சில பேருக்கு நல்லதை நல்ல திறம் போயில கண்டாவே சில பேருக்கு நூமல் கண்டுகளாக சில பேருக்கு படு இலக்க கண்டாக அப்படி நல்ல கண்டாவாராக்களுக்கு அறிவித்தோம். கொஞ்சம் லாபம் பெறும் அல்லாட்டா முதல தாக்காமல் போய்க்கணும். நூமல் கண்டா வந்தால் அடுத்தது நாங்கள் குடில் போக வைக்கிறீர்கள் சில நேரம் குடிலோட சேர்ந்து எரியும் போகுது அது இதிலே அவருக்கு அந்த பெட்டி உள்ளவருக்கு பெரிய நட்டம் கூலிகள் கூம்பகுமர்கள் கோயிலை கண்டு காசு அதாவது நாங்கள் பச்சை கண்டாவும் வேண்டி வெட்டுவோம். உங்களை கண்டு போதாது விட்டால் பச்சை கண்டு வேண்டி வெட்டுவோம். அப்படி சில நேரம் குழிகள் வச்சு ரெண்டு வட்டது என்றால் இனி கடும் புகையில் என்னென்றால் சில நேரம் குழியல் கருப்படித்தும் வட்டி உலர்த்தி நாங்கள் நின்ற உடல் கருப்படித்தோம். கருப்படித்தால் அது கழிவு கோயில் விதிய கோயிலையும் கருப்படித்து கிருமியாட்டி பிடிக்காமல் கருப்படித்தது என்றால் அது வியாபாரி வேண்டாம் அது கழிவு தான். மழை பெய்து காற்று அடித்தது என்றால் புயல கண்டு நான் அரித்து அது அந்தளவு தான் பேந்து விளையாது. அந்த இடத்துல மலைக்கின் கண்டுகள் சூண்டு கண்டு பனிக்கின் நல்ல வெயிலத்துக்கு திறமையாகவே நல்ல என்னென்றாலும் இந்த பழைய காலத்தில் தாவடி கோயில தாவடி கோயிலுன்னு தான் நிறைய பெயர் கொடுப்பிலையும் தாவடி கோயில ஆனால் இப்போ தாவடிக்க கோயிலை செய்யும் மினிமிலி கோயில போனாலும் மங்கையில் குழம்பு பக்கம் கடவுளிய இந்த கேட்குறாங்க தாவடி கோயில் என்னென்னா அப்புறம் காலத்தில் வியாபாரி வந்து இங்கே கோயிலை கட்டி கொண்டு போய் வைக்கிறதா ஆனவுன்னா தான் அந்த தாவடி கோயிலேண்டு
ஒரு இது வந்தது. மற்றது தாவடி பக்கம் கடும் மணல் தலை. இங்கே ஒரு இருவாட்டி மணி இந்த ஊரில் தரையர் மண்ணுகள் ஆனவண்ண இங்கே தீர்க்கோயில்கள் கொஞ்சம் பயிரமும் நல்லதுமாக இருக்கு. நிறைய இது நாங்கள் சந்ததி காலையில் நாங்கள் சொல்லலாம் விலக்கண்டு என்று இப்போது வாங்கிக்கிறோம். அதிலிருந்து எங்களை சந்தை எங்களுக்கு முற்பட்ட சந்ததிராக்கள் எது எது கொண்டு வந்தது இப்போ நாங்கள் செய்கிறோம். இந்த இல்லை நிற்கிறவே இந்த மக்கள் அப்போ இப்போ செய்கிறோம். 11,000 கோயில போட்டு ஒரு பாடம் அதில் வந்து அந்த 1,000 கழிப்பிடும் 10,000 தான் காசு. அதுக்கு ஒரு இடத்தில் வியாபாரி கண்டு இல்லை. மானிப்பாயார் பிரிவிடும் பவனியா பக்கத்தில் வியாபாரி மற்ற இங்கே தேலாக்கள் சில பேர் பவனியா பக்கம் புயலை கடை வச்சிருக்கணும் புயலை வியாபாரம் அவர்களுக்கு அங்கே வியாபாரம் நாங்கள் இருக்குண்டு கட்டிக்கொண்டு அங்கே போய் சிலகப்படுத்த நாங்கள் 10,000 அவருக்கு இன்னும் கூட போக வேண்டாம். அடுத்த பாடம் அடுத்த 10,000 அப்படி 1,000 கழிக்கல 10 பாடம் இருந்தது என்றால் 10,000 போயில் ஃப்ரீயாக அவைக்கு போய்கொண்டிருக்கு. கழிவு கோயிலா கழிவு கோயில் என்று சுத்தித்திரமாக போட்டாலும் அவர் ஒரு 1,000 நோயல் வரையில் சில சமயத்தில் இதாலையும் பாதிப்பிருக்கு சொல்லி புகைத்தல் பாவிக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் புகைத்தலண்டா தனியாக கோயில மட்டும் புகைத்தல் அல்ல, சிகரெட் இருக்குது, வீடு இருக்குது, அப்படி பலவிதமான புகைத்தல் இருக்குது. ஆனால் புகைத்தலால் பாதிப்புள்ள தனியாக இதால் மட்டுமன்று குறிப்பிட முடியும். முன்னைய காலங்களுடன் ஒப்பிடும் போது தற்போது குறித்த பிரதேசத்தில் புகையிலை செய்கையானது வீழ்ச்சியடைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வீழ்ச்சிக்கான காரணம் புகையிலைக்கு அரசாங்கத்தினால் விதிக்கப்படுகின்ற தடையே ஆகும். அந்த வகையிலே 2021 புகையிலை செய்கையை தடை செய்யும் சட்டத்தை இலங்கை அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. அதாவது பேர் ராசிகா வசிகரா உள்ள அவங்கள இந்த புயல விதை ஆரம்பிக்கும் முன்பு நிலப்பகுதியாக இரவுகள் பேராகி ஒரு மூடையாக அந்த நாத்தை பேராகி வடிவாக போட்டு தண்ணி தண்ணியை ஒரு 25-30 ஒரு புல்லொன்று வேறு அந்த புல்லை பிடுங்கி அதுக்குரிய ஒரு அழுகல் ஒன்று வேறும் அந்த அழுகலுக்கும் ஒரு வித மருந்து இருக்குது. அந்த மருந்து நாங்கள் அடிப்போம். அடிச்சது அந்த கண்டு கடை கண்டு வளர்ந்து கொண்டு வரைக்க 45 நாள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பயிராகிடும். வரைக்கும் நாங்கள் தோட்டங்களுக்கு பயிராகிட்டு பதப்படுத்தி சாறை உழுது உழுது சாறை பதப்படுத்தி இந்த நெல்லியங்களை அளந்து இந்த கண்டை தனித்தனி கண்டாக வைப்போம். வச்சு ஒரு 10 பொறுக்க 5 பொறுக்க 2 தண்ணி ஊற்றுவோம். காலையும் மதியமும் வேந்து 1 தண்ணியாகி ஒரு 15 ஊற்றுவாங்க. கண்டு அருகாமல் மெல்லாமல் கீறு தண்ணியாக தண்ணி விடுவோம். தண்ணியை விட்டு கண்டு வளர்ந்து கொண்டு வரைக்கும் புல் வரும். புல் வரைக்கும் பிறவிழா நாங்கள் பொம்மம்பட்டு விழாற கூலிக்காரராக்களை முடிச்சு நிறவிழா சார்ந்து சார்ந்தோம்னா புல்லு அடிக்கும். வேந்தும் திருப்பி கீறி அதை வச்சு கொண்டு வரைக்கும் கண்டு வந்து ஒரு முழங்கால் பயிர் கிட்ட வேறு பயிர் வத்தில் குண்டா நல்ல பள்ளமாக பாத்தி பிராண்டி அமைச்சு கட்டி கொண்டு வருவோம். கட்டின உடனே சில மலையல் காத்துகள் காரணங்களால் சில நோய்கள் ஏற்படும். நோய்கள் ஏற்படும் போது
எங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு மருந்து வரும். அப்போ மருந்து கடைக்காரனை கேட்டால் இது அடிங்கோ அது அடிங்கோன்னு சொல்லி அடிப்போம். சில நேரம் பாய்ச்சி போடும், சில நேரம் அந்த புயலை கண்டு நஷ்டத்திலையும் முரட்டிலையும் போய் முடிஞ்சிடும். சில நேரம் நல்ல உச்ச விளைச்சலை தரும். உச்ச விளைச்சலை தெரியுங்க 90 கிட்டத்தட்ட 90 அண்ணாத்து அதுக்கு அறுவடை காலம் வந்துடும். அறுவடை காலம் வந்தால் நாங்கள் அதை வெட்டி வெயிலில் வாடை விட்டு கொண்டு போய் மதிலில் போட்டு இந்த மூண்டாண்ணாத்ததை கலட்டி கிடங்கில் அவிய வச்சு அதை ஒரு அவியல் பத்தாது ரெண்டாம் அவியல் வேணுங்கள் ரெண்டாம் அவிகளுக்கு அவிச்சு நல்லா கருப்பாக வந்துடும். அதை இனம் பிரிக்கிறது, இனத்தை பிரித்து போட்டு புயலையை முடிஞ்சு குடில் புகைக்கு கட்டுறது. புகைக்கு கட்டி கீழுக்கு கோம்பு எடுக்குவோம், பூமல் போடுவோம், போட்டு இந்த மேலே புகை நீங்காமல் அதுக்கு மேலே மூடி வாசலுக்கு சாக்கெல்லாம் காட்டி இந்த புயலையை நாங்கள் நல்லா பதப்படுத்தி எடுப்போம். இந்த பதப்படுத்தி எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேதனையும் பயமாகவும் இருக்கும். ஏனென்றால் குடலுக்கு வந்து வெக்க அப்போ குடலுக்கு இதன் தீ பிடித்தாலும் என்ற பயபத்தையும் இருக்கும். திருமாட்டு பிடிச்சா புயலைக்கு மதிப்பு அப்படி இல்லை என்று கண்டால் அது ஒரு கருப்பு அடித்தால் அந்த எங்கன்ற புகையில் எங்களை கொண்டு போய் ஒரு நஷ்டத்தில் அது வியாபாரிகளுக்கு விக்கியில்லாத நிலப்பாடுகள் தரும். அது வந்து வந்து சூது மாதிரி ஒரு ஒரு ரவுண்டில் வரும், ஒரு ரவுண்டில் போகும். உங்களுக்கு தொழில் இல்லை, தொழில் வாய்ப்பு காண்டி இது அந்த காலத்தில் பழகினப்படினால் இதை நாங்கள் இப்போது பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். ஆனால் இது பேட்சி தந்து ஆண்டால் இது தான் உங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு பெஞ்சாது பிள்ளையாண்ட வளர்ச்சிக்கு புகையிலை தடை செய்யப்படுமாயின் அதனை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களுடைய நிலை கேள்விக்குறியாகிவிடும். எனவே புகையிலை உற்பத்திக்கு தடை விதிக்கப்படுமாயின் அதற்கான மாற்று பயிர்களை விரைவில் அறிமுகப்படுத்தி அதற்கான பயிற்சிகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதும் அரசாங்கத்தின் கடமையே ஆகும். தமிழன் 24 தரணி வாழ் தமிழர்களின் இது ஒலி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com